நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் அதாவது ஒரு பேஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னென்ன நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா லென்த்து மாஸ் டைம் எலக்ட்ரிக் கரண்ட் டெம்பரேச்சர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லுமினியஸ் இன்டென்சிட்டி இது எல்லாமே வந்துட்டு பேசிக் கரண்ட் பேஸிக் குவான்டிட்டியை சேர்ந்தது அதோடய யூனிட் பார்த்திங்க அப்படின்னா லென்த்துனா மீட்டர் ஸோ அந்த யூனிட்டை வந்துட்டு நம்ம டெஃபினேஷன் பார்க்க போகிறோம் ஸோ மீட்டரோட டெஃபனேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மீட்டர் இஸ் த லென்த் ஆஃப் பேன்த் ட்ராவல்டு பை டைம் இன் வேக்யூம் ஆஃப் ஏ செகண்ட் சம் செகண்ட் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு லைட்டோட டிராவலிங் எடுத்துக்கக்கூடிய ஒன் மீட்டர் லென்த்தை தான் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல்ல ச மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஸோ அதை அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஒன் மீட்டர் இஸ் த லென்த் ஆஃப் த பேத் ட்ராவல்டு பை லைட்டின் வேக்யூம் அதாவது ஒரு லைட்டை நம்ம பா ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒன் மீட்டருக்கு என்ன லென்த் எடுத்துக்குதோ தான் மீட்டர்னு நம்ம சொல்றோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிலோகிராம் ஸோ கிலோகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட ஃப்ரான்ஸில் அதுக்கு பாரீஸில் வெயிட் அண்ட் மெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் பியூரே இருக்குது நான் இங்கே சொன்னேன் இல்லையா ஒரு சயின்டிஃபிக் மெத்த ஒரு இது ஆரம்பித்தாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இது தான் ஸோ ஃப்ரான்ஸில் நியர் பாரீஸில் வெயிட்டாயும் உங்களோட மெ வெயிட் அண்ட் மெஷர்ஸை நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் பியூரே ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கிறதுலே அப்புறம் ஒரு அலாய் அதாவது பிளாட்டினம் அண்ட் இரிடியம் சேர்ந்த ஒரு அலாயோட மாதை தான் வந்துட்டு ஒன் கிலோகிராம்னு எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது எல்லாமே ஒன் கிலோகிராம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அந்த பிளாட்டினம் இரிடியம் அழாயை நம்ம சேர்த்து தான் சேர்த்து டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டைமு ஸோ டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ ஆட்டம் எடுத்துக்கிறோம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சுருப்பீங்க ஸோ அந்த சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ ஆட்டம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ரெண்டு ஹைப்பர் லெவலோட ரேடியேஷனை தான் நம்ம ஒன் செகண்டுன்னு சொல்கிறோம் பர் செகண்டுக்கு அது எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் பீரியட்ஸில் கொடுத்துருக்குங்கிறத அங்கே கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம இங்கே வந்துட்டு ஒன் செகண்டுன்னு சொல்கிறோம் ஸோ அப்போது ஒன் செகண்ட் இஸ் த ரேடியேஷன் கரஸ்பாண்டிங் டு த ட ட்ரான்ஸ்வர்ஸ் பிட்வீன் டூ ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிறதுலே ரொம்ப மைனியூட்டாக கேல்குலேட் தான் ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ்னு சொல்கிறேன் இப்போ ஒரு கோடு போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன கோடு பார்த்து பார்த்து சின்ன சின்ன பாயிண்ட்டை கல்குலேட் பண்ணுறது தான் ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் சொல்கிறோம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பேர் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கிறோம் அந்த பேரல் கண்டெக்டர் ரெண்டுமே இன்ஃபனைட் லென்த்தாக இருக்கும் அதே சமயம் அதோட ஏரியா வந்துட்டு நெக்லிஜிபிள் கண்டுபிடிக்க முடிய முடியாததான் இருக்கும் அதை வந்துட்டு ஒன் மீட்டர் வேக்யூம்ல நம்ம பிளேஸ் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் வந்துட்டு டூ இன்டூ டென் பவர் மைனஸ் பர் மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஒன் ஆம்பேர்னு சொல்கிறோம் ஸோ புரியுதுங்களா யூனிட்டை தான் நம்ம டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம் குவாண்டிட்டியே கிடையாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு டெம்ப்ரேச்சர் பாருங்கள் ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பிள் பாயிண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அதாவது வாட்டரோட ட்ரிப்பிள் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சரை தான் நம்ம ஒன் கெல்வின்னு எடுத்துக்கிறோம் ஸோ ட்ரிப்பிள் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேச்சுரேட்டட் வேப்பர் ப்யூர் வாட்டர் அண்ட் மெல்ட்டிங் ஐஸ் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலிபுரியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் டென்த்தில் படிச்சிருப்பீங்க சேச்சுரேட்டட் வேப்பர் ப்யூர் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஐஸ் இது மூணும் ஈக்குவலிபுரியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது அமௌண்ட் ஆஃப் சப்டன்சஸ் மோல் ஸோ மோல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கார்பன் டுவெல் ஆட்டம் எடுத்துக்கிறோம் அந்த கார்பன் டுவெல்லுக்குள்ளே இருக்கிற எலிமெண்டரி என்டட்டீஸ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உள்ள எலிமெண்டரி என்டட்டீஸை தான் நம்ம ஒன் மோல்னு சொல்கிறோம் ஸோ என்ன சொல்லியிருக்கோம் கார்பன் டுவெல் ஆட்டம் எடுத்துக்கிறோம் அதை வந்துட்டு நம்ம ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ கேஜியில் நம்ம சொல்லும் போது அதுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்சன்ஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் சப்சன்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்த பொறுத்திருக்கு அப்படின்னா எலிமெண்டரி என்டிட்டிஸ் அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஸோ அதை வந்துட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன் மோல்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லுமீனியஸ் இன்டென்சிட்டி அதோட யூனிட் என்னது கேண்டலா ஸோ கேண்டலா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் எடுத்துக்கிறோம் மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு சிங்கிள் லைட் ரேடியேஷன் எடுத்துகிட்டு அதோட ஃப்ரீக்வன்சியும் அதோட இன்டென்சிட்டியும் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன் கேண்டலான்னு சொல்கிறோம் ஸோ மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்டூ டென் பவர் ஃபோர்டீன் அண்ட் இன்டென்சிட்டி ஒன் பை சிக்ஸ் எயிட்டி த்ரீ வாட் பர் ஸ்டரடியன் இன் த டேரக்ஷன் இதை தான் நம்ம ஒன் கேண்டலான்னு சொல்கிறோம் ஸோ ஓகேப்பா இது எனக்கு நோச்செழுதி அனுப்புங்க இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்கலாம் ஒன் மார்க்லேயே அதோட அந்த நம்பர் பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை கேட்கலாம் இதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் ஒரு த்ரீமாக இருக்குது டெஃபன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம் ஒரு த்ரீமா இருக்குது யூனிட் ஆஃப் குவான்டிட்டி ஒரு த்ரீமாக இருக்குது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸ் எழுதிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்கப்பா தேங்க் யூ